வணக்கம் நான் சரண்யா தமிழ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இந்த பார்க்க போறது ஜெட் ஏர்வேஸ் கம்பெனியோட அடுத்த அறிவிப்பை தான் அறிவிப்ப நாம இந்தக்கத்துல இருந்தே ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு ஒரு மோசமான நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்திச்சு வந்ததை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏர்லைன்ஸ் நிறுவனங்களுக்கு போதாத காலமா மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எரிபொருளோட விலை உயர்வு வரலாறு வரலாறு காணாத ரூபாய் மதிப்போட தொடர் வீழ்ச்சி இந்த காரணங்களால நிதி நெருக்கடியை சந்திச்சு வந்த ஜெட்டார்வேஸ் நிறுவனம் தன்னோட ஃபர்ஸ்ட் காலாண்டு ரிசல்ட்ட இந்த வருஷத்துக்கான முதல் காலாண்டு அறிக்கை தேதியை தள்ளி வச்சதால பதினாலு சதவீதம் வரைக்கும் ஜெட்டர்வேஸோட பங்குகளோட விலை சரிவடைஞ்சது அதுக்கப்புறம் அவங்க அவங்க ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றதுக்காக எஸ்பிஐ பேங்க்ல போயிட்டு அஹ் லோன் கேக்கும் போது அவங்க ஆல்ரெடி கிங் பிஷர் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில வந்து கேக்கும்போது போது நாங்க ஆறாயிரம் கோடிக்கு மேல கொடுத்தோம் அது இப்ப கடன் வட்டி எல்லாம் சேர்த்து ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல வருது ஸோ அதனால என்னங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப மிஸ்டர் நரேஷ் கோயல் நான் நான் வந்து எல்லா பேங்க்லயுமே வாங்கின எல்லா கடன்களையும் கரெக்டாக அடைச்சிட்டு வரேன் ஸோ எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு இதுக்கப்புறமா இந்தியாவோட விமான சேவை நடத்த நிறுவனங்கள்ல மொத்தம் நான்கு தான் இருக்கும் அதுல ஏர் இந்தியா ஸ்பைசஸ் ஜெட்டு அதுக்கப்புறம் ஜெட்டார்வேஸ் இண்டிகோ இதுல இண்டிகோ மட்டும்தான் ரொம்ப லாபத்துல இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னே தெரியும் சோ இந்தியாவோட மிகப்பெரிய வரி வணிக நிறுவனமான டாடா குழுமோ நத்தத்தில் இயங்கி வர ஜெட்டார்வேஸின் முக்கிய பங்குகளை வாங்கும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மந்த்தில் ஜெடேர்வேஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸுக்கு சேலரியே கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் வந்துச்சு இதுக்கு நடுவில் மிஸ்டர் நரேஷ் கோயல் வந்து ஜெட்டியர்வேஸ் நிறுவனத்தோட ஐம்பது சதவிகித பங்குகள் வந்து அவர்கிட்ட இருக்கும்போது அதனை எப்படியாவது ஜெட்டார்வேஸ் கம் நிறுவனத்தை வந்து நம்ம நட்டத்திலிருந்து மீட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரரான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தின் தலைவருமான மிஸ்டர் முகேஷ் அம்பானி அப்புறம் டாடா குழுமத்தின் தலைவரான ரத்தன் டாட்டாவிடன் உதவியை கேட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நவம்பர் பதினாறாம் தேதி டாட்டாவும் ஜெட்டார்வேஸ் நிறுவனங்களும் இணைய போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி மூன்று ரூபா ஹைல இருந்த பங்கு தொடர்ந்து பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு கிட்டத்தட்ட இரநூறுபாய்க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறமா இப்ப தான் அக்டோபர் மாசமும் நவம்பர் மாசமும் தட்டி தடு மாதிரி கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு இன்னைக்கு லாஸ்டா வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் எண்டில் முன்னூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிற இந்த ஜெட்டார்வேஸ் நிறுவனத்தோட இன்டிபெண்ட் டைரக்டரான மிஸ்டர் ராஜன் மத்தாய் அவர் வந்து இப்போ என்னால வந்து எனக்கு வேற ஒர்க் இருக்கு ஸோ பிற கடமைகளின் அழுத்தத்தால் தன்னோட பதவியை ஜெட்டார்வேஸ் நிறுவனம் வந்து நிறுவனத்தோட இன்டிபெண்ட் அந்த இயக்குனர் வந்து இந்த இயக்குனர் பதவியை வந்து நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஜெட்டார்வேஸ் நிறுவனம் கடன் அதிகரிப்பு எரிபொருள் விலை உயர்வு ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் அளிக்க முடியாத நிலை போன்றவற்றில் சிக்கி தவித்து வரும் நிலையில் நிறுவனத்தில் மேலிடத்திற்கு மேலும் ஒரு அதிர்ச்சி ியுள்ளது சொல்லலாம் சொல்லாம் டாடா குழுமம் நிறுவனம் ஜெட்டர்வேஸ் பங்குகளை வாங்குவது குறித்த பேச்சுவார்த்தையில் உள்ளதாகவும் வாங்குவது குறித்து எந்த முடிவும் செய்யவில்லை தெரிவித்து தனிப்பட்ட கடமைகளால் ஜெட்டர்வேஸ் நிறுவனத்தின் இயக்குனராக நேரத்தை ஒதுக்க முடியவில்லை வாரியத்திலிருந்து நான் ராஜினாமா செய்ய முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு மிஸ்டர் ராஜன் மத்தாய் தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் எப்படி ஆக திங்க வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையில அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்ப பார்த்த ஜெடர்வேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நான் நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரைட் கம்பெனி தேர்ந்தெடுத்துருக்கீங்களா இல்ல நீங்க கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியா சூஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் குடுத்திருக்கேன் சோ நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா நியர்பை இருந்து உங்களுக்கு கால் வரும் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அதை மத்த சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ குட் நைட் ஹாவ் அ கிரேட் நைட் நன்றி